அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏழு என்பது ஐம்பத்தி ஆறு உடன் தொடர்புடையது என்றால் பத்து என்பது எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கு நம்ம பொதுவாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஏழு எப்படி ஐம்பத்தி ஆறாக மாறி இருக்கணும்னு யோசிப்போம் ஏழை எட்டால் பெருக்குன்னா ஐம்பத்தி ஆறு வரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா பத்து பத்துக்கு அடுத்த நம்பர் பதினொன்று பத்தை பதினொன்னால் பெருக்குன்னா நூற்றி பத்து அப்படின்னு போடுவோம் ஆனால் இங்கே ஆப்ஷனில் நூற்றி பத்துங்கிற நம்பர் இல்லை ஸோ இது இந்த கணக்குக்கு ஆன்சர் கிடையாது இப்போ இன்னொரு முறை பாருங்கள் ஏழையும் ஏழையும் பெருக்கிட்டு அதோட ஒரு ஏழை கூட்டி பாருங்கள் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதோட ஏழை கூட்டுனா ஐம்பத்தி ஆறு உடனே நம்ம பத்தையும் பத்தையும் பெருக்கிட்டு ஒரு பத்தை கூட்டி பார்ப்போம் கூட்டி பார்த்தா என்ன வருது அதே நூற்றி பத்து தான் வருது அப்போது இதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது இங்கே ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏழுக்கு கண்டுபிடித்த உடனேயே பத்துக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணனால தான் நமக்கு இதாட்டம் தவறான ஆன்சர்லாம் வருது இங்கே ஏழையும் ஏழையும் பெருக்கி ஏழை கூட்டினாங்கள அதே போல் எட்டையும் எட்டையும் பெருக்கிட்டு எட்டை கழிச்சிருக்காங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுலேருந்து எட்டை கழிச்சா ஐம்பத்தி ஆறு இப்போ அதே போல் ஒன்பதையும் ஒன்பதையும் பெருக்கிட்டு ஒன்பதை கூட்டியிருப்பாங்க ஒன்பத்தொன்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றோட ஒன்பதை கூட்டினா தொண்ணூறு அடுத்தது பத்தையும் பத்தையும் பெருக்கிட்டு அதுலேருந்து பத்தை கழிச்சிருப்பாங்க பத்தையும் பத்தையும் பெருக்குன்னா நூறு நூறுலேருந்து பற்ற கழிச்சா தொண்ணூறு ஆக்சுவலாக இங்கே நடந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒத்தபட நம்பராக இருந்தால் நடுவில் கூட்டல்குரிய பயன்படுத்துகிறாங்க ரெட்டப்பட நம்பராக இருந்தால் நடுவில் கழித்தல் குறியை பயன்படுத்துகிறாங்க ஸோ இங்கே பத்துங்கிறது ரெட்டப்பட நம்பர் அதனால் நாம் கழித்தல் குறியை பயன்படுத்தி வரக்கூடிய தொண்ணூறு அப்படிங்கிற ஆன்சரை தான் இங்கே நாம் விடையாக எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி बनक